ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் தக்காளியை வச்சு தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மிக்சர் ஜாரில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி தோசைக்கு நான் மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது கலருக்காக தான், இது இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டியது கிடையாது, அரைச்ச விழுத ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது தோசை மாவு. தோசை மாவு எப்படி அரைக்கணும்னா, இட்லி அரிசி 150 கிராம், பச்சை அரிசி 150 கிராம், 100 கிராம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்து தக்காளி விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக வேகணும். இது 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சப்போஸ் மறுபக்கம் வேணான்றவங்க ஒரு பக்கமே வந்து நீங்கள் தோசையை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டதும். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் திரும்பவும். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததும் மறுபக்கம் திருப்பிக்கோங்க. மறுபக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட் வெந்தால் போதும். அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான சுவையில் மொறு மொறுன்னு தக்காளி தோசை தயாராகிடுச்சு. இன்னைக்கு நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.